கடந்த 20/6/2019 அன்று ஒண்டிப்புதூர் கடையில் 16:54 மதுகோடம் உள்வாடகை நடத்தும் அருணாசலம் என்பவர் அத்துமீறி அரசு மதுபான கடையில் புகுந்து அதில் பணியாற்றிய ஊழியர்களை தாக்கியது மட்டுமல்லாமல் வேண்டுமென்றே அவர் அரசு மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு இந்த ஊழியர்கள் மீது பொய்யான வழக்கை பதிவு செய்து பிறகு அந்த இரு ஊழியரையும் சிறைக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். இது சம்பந்தமாக 21/6/2019 அன்று முதுநிலை மண்டல மேலாளர் மற்றும் மாவட்ட மேலாளர் மீதும் புகார் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்ந்து நடைபெற்று ஊழியர் மீது தாக்குதல் என்பது தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதற்கு காரணமே வந்து இரவு விற்பனை என்பது மட்டும்தான். ஏனென்று சொன்னால் இரவு விற்பனைக்கு மதுபானங்கள் கடனாக தர வேண்டும், அவர்கள் பணம் அடுத்த நாள் தருவதாக சொல்வார்கள், அடுத்த நாளும் தரமாட்டார்கள். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவல்துறைக்கு என்ன அக்கறை என்று தெரியவில்லை. உடனடியாக கைது செய்து சிறைக்கு அனுப்புவதன் நோக்கம் உள்நோக்கம் என்ன என்று தெரியவில்லை. கடந்த 16 ஆண்டுகளாக பணிபுரிந்து ஊழியருக்கும் உயிருக்கும் பாதுகாப்பில்லை, உடமைக்கும் பாதுகாப்பும் இல்லை என்ற அச்ச நிலை டாஸ்மாக் ஊழியர் மத்தியிலே நிலவி கொண்டு வருகிறது. தமிழக அரசு உடனடியாக ஊழியருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூட்டுக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.